ஹாய் எவ்ரிவன், பாருங்கள் நல்லா சூடான உளுந்து சாதமில் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு துவையல் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எண்டில் ஒரு டிப் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா, அரிசி 1.5 டம்ளர், கருப்பு உளுந்து உடச்ச கருப்பு உளுந்து 1/2 டம்ளர், தண்ணி 6 டம்ளர். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரப்போர்ஷன் 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த குக்கரில் சாதம் வைக்க போகிறோமோ அந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் உடச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் தான் அளந்திருக்கேன். நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை, ட்ரையாக வறுத்துக்க போகிறேன். லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும். வறுத்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வேகும், வலுவலுன்னு இருக்காது, குழஞ்சும் போகாது. அதுக்காக லைட்டாக வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இந்த உளுந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு தான் நான் வறுத்திருக்கேன். இப்போது 1/2 டம்ளர் அரிசி நான் இதோடவே நான் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா களைஞ்சு தண்ணியை கீழே சுத்தமாக ஊற்றிட்டு, இப்போ இதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே நல்லா ஊற வைக்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இப்போ நான் அந்த தண்ணியோடவே அந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, 1/3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெய் சேர்த்தாலும் டேஸ்ட் கிடைக்காது. தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், 1 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள்ஸ்பூன் கணக்கு. ஸோ 2 டம்ளர் நான் உளுந்து அரிசி சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. எதுவுமே நம்ம வணக்கவோ இல்லை தாளிக்கவோ வேண்டாம். இது அப்படியே நம்ம எல்லாம் சேர்த்து கலந்து குக்கரை மூடி வச்சு, நம்ம அரிசி எப்படி வேக வைக்கிறோமோ 5 விசில் அப்படின்னா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான எள்ளு துவையல் பண்ணிடலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ளேயே நம்ம இந்த துவையல் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சிட்டு வறுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக இது வந்து கரிஞ்சிரும். இப்போ நல்லா எள்ளு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக புளி, 2-3 வரமிளகாய் போதும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 சேர்த்துக்கிட்டாவே இதுக்கு சரியாக இருக்கும். வரமிளகாய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு 2 பல் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ மார்னிங் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தேங்காய் வறுத்து சேர்த்து சட்னி பண்ணோம் அப்படின்னா கெட்டு போகாது சீக்கிரம். அதுக்காக கொஞ்சம் வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் இந்த சட்னிக்கு தேவை. இது வந்து இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு 5 விசில் வந்துருச்சு, நான் குக்கரும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் துவையல். ரொம்ப அப்படியே மணமாக இருக்கும், அந்த எள்ளு மணத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். இந்த சாதம் இந்த துவையலோடு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வெந்திருக்கு கரெக்டாக பாருங்கள், எனக்கு நல்லா உதிர உதிரியாக கிடச்சிருக்கு. நான் அளவாக தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றுனதுனால எனக்கு நல்லா ஒரு சாதம் இன்னொரு சாதத்தோடு ஒட்டாமல் நல்லா உதிர உதிரியாக கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ஏற்றதாக இருக்கும். சூடாக பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நம்ம யூஸ்வலாக குலாப் ஜாமுன் எல்லாருமே பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் நிறைய ஜீரா நமக்கு மிச்சம் ஆகும். கீழே ஊற்றாமல் வேஸ்ட் பண்ணாமல் நான் ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்ப்பேன், வேறு எந்த எசன்ஸும் சேர்க்க மாட்டேன். ஸோ இந்த ஜீராவை நான் அப்படியே டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு டீ வைக்கும்போது சர்க்கரைக்கு பதிலாக நான் இதை சேர்த்துக்குவேன், வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். என்னோடய இந்த ரெசிபி இன்றைக்கி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.